மேட்டூரில் சந்தன வீரப்பனின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நேற்று திங்கட்கிழமையன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவிடத்தில் மணிமண்டபம் கட்ட தமிழக அரசுக்கு வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி கோரிக்கை. சந்தன வீரப்பன் கடந்த 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தர்மபுரியை அடுத்துள்ள பாப்பாரப்பட்டியில் தமிழக அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதை அடுத்து வீரப்பனின் உடல் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள மூலக்காட்டில் காவேரி கரையோரம் அடக்கம் செய்யப்பட்டது. ஆண்டுதோறும் வீரப்பன் நினைவு நாளில் அவரது குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் மூலக்காட்டுக்கு திரளாக வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை வீரப்பனின் 17ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினர் மூலக்காட்டுக்கு வந்து நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி சென்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஆதரவாளர்களும் அஞ்சலி செலுத்தினர். வீரப்பன் சடலம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு முன்பாக போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு வரும் வாகனங்களின் எண்கள், வருவோரின் பெயர் மற்றும் முகவரியை பதிவு செய்த பிறகே நினைவிடத்திற்கு செல்ல அனுமதித்தனர். பின்னர் நிருபர்களிடம் தெரிவித்த முத்துலட்சுமி, கணவர் வீரப்பனுக்கு மணிமண்டபம் கட்ட தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். கொஞ்சம்